ஓகே, வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ போய் நம்ம என்ன பார்க்கணாக்கா, 6ஆம் வகுப்பு ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அதாவது ரிவிஷன் பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தினாக்கா இன்றைக்கி EL 2 பார்க்குறோம், சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேங்காகவும் இருக்கும், உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஒரு இதாக இருக்கும், சரிங்களா? எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது இது பண்ணிட்டு பாருங்கள், சரிங்களா? அப்போ நிலவினுடைய குளிர்ச்சியும் கதிரினுடைய வெண்மையும் மலையின் பயனையும் போற்றும் நூல் எதுன்னு பார்க்குறோம். சிலப்பதிகாரம், நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனுடைய வெண்மையும் மலையின் பயனையும் போற்றும் நூல் சிலப்பதிகாரம், சரிங்களா? அடுத்த பாருங்கள், திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடலை இடம் இயற்றியவர் இளங்கோடிகள். நிலவினுடைய குளிர்ச்சியும் கதிரவனுடைய வெண்மையும் மலையின் பயனையும், நிலவு, கதிரவன், மலை, இது மூணும். அப்போ திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், மாமலை போற்றுதும் மாமலையை போற்றுதும். இப்போ இளங்கோடியில் சொல்கிறார், ஆத்தி மலர் சோழ மாலை அழிந்தவன் சோழர், சரிங்களா? சோழர் வந்து ஆத்தி மலர் மாலை அழிஞ்சிட்டானே அப்படிங்கிறோம். ஆத்தி மலர் மாலை அணிந்த மன்னன் சோழன், காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யாரும் பார்த்தா சோழர். இளங்கோடிகள் எந்த மரபைச் சேர்ந்தவர்? சேரர். இளங்கோடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஐம்பெருங்காப்பியில் ஒன்று சிலப்பதிகாரம. முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் மணிமேகலையும். திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கை வைத்து இயற்கை வாழ்த்துவதாக பாடும் சிலப்பதிகாரம். கருத்தில் சூடுவது தார், அதற்கு வேறு பொருள் மாலை. கதிரினுடைய மற்றொரு பெயர் ஞாயிறு. மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்னும் நாம நீர்வேலி போல் உலகிற்கு அவநலி போல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள சிலப்பதிகாரம். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி போல் உலகிற்கு அவநலி போல் என்ற பாடலை இடம்பெற்றுள்ள நூல் இதுங்க சிலப்பதிகாரம். தமிழன் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். சொல்பொருள், திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல். அப்போ திகிரினா ஆணை சக்கரம், ஒரு டிகிரி முடித்தவங்க ஆணை போடுறாங்க. பொற்கொட்னா பொன்மயமான சிகரத்தில், மேருனா இமயமலை. நாம நீர்னா அச்சத்தரும்னா, நாமன்னா அச்சம், நீர்னா தரும் கடல், நாம நீர் அச்சம் தரும் கடல், அலினா கருணை. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், இதில் 7 2வது பாருங்கள், காணிநிலம். காணிலம் வேண்டும் பராசக்தியினம் தொடங்குடைய ஆசிரியர் பாரதியார். காணிலம் என்ற சொல் குறிக்கும் நில அளவை குறிக்கும். காணினா நில அளவு, மாடங்களா மாலையினுடைய அடுக்குகள், சித்தன்னா உள்ளம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யாருன்னு பார்த்தா பாரதியார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். பாரதியாருடைய இயற்பெயரான சுப்பிரமணியன். சுப்பிரமணியனுக்கு எட்டயபுரம் மன்னர் டேஷ் என்ன பட்டம் வந்தார், அப்போ பாரதி என்ன பட்டம் வாங்கியிருக்கார். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடிய நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்களை பாடியவர் பாரதியார், சரிங்களா? பாஞ்சாலி சபதம் என்ற நூலை இயற்றியவர் பாரதியார். கண்ணன் பாட்டு நூலை என்று இயற்றியவர் பாரதியார். பாப்பா பாட்டு, குயில் பாட்டு, கிணறு என்பது சொல் பார்த்தீங்கன்னாக்க கேணி, பாப்பா பாட்டு, குயில் பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க பாரதியார் சொல்லுவாங்க. இப்போ கிணறு என்பது கேணி, சித்தம்னா உள்ளம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க சிறையினுடைய ஓசையை பார்க்குறோம். பறவைகள் இடம்பெயர்தல் என்ன சொல்லுவோம், வலசை போதலுங்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கனாக்க உங்களுக்கு பெரும்பாலும் எந்த வகை பறவைகளே வலசை போகின்றன பார்த்தீங்கன்னா நீர்வாழ் பறவைகளே வலசை போகிறது. அடுத்தது பறவைகள் இவற்றுக்காக இடம்பெயர்கள் பார்த்தினாக்க உங்களுக்கு இவற்றுக்காக தட்பவெப்ப நிலை, உணவு காரணமாக, இனப்பெருக்கத்தின் காரணமாக எல்லாம் உங்களுக்கு இது போகுது சொல்லியிருக்காங்க. பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கள் பார்த்தீங்கன்னாக்க எவற்றைங்க என்னென்ன நிலவு, விண்மீன், பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெறுகின்றன? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம், இதை வச்சு தான் போகுது. பறவைகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் போகுது. சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை கப்பல் கூடைக்கடா 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும், அது கடற்குழி பறவை என்று இதற்கு வேறு பெயரும் உண்டு. கப்பல் பறவை தரையங்காமல் எத்தனை போனால் 400 கிலோமீட்டர் போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க கப்பல் கூடைக்கடா கடற்குழி பறவை என அழைக்கப்படும் பறவை எது பார்த்தீங்கன்னாக்கா இது கப்பல் பறவை. நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலை இயற்றியவர் சத்தியமூர்த்தி புலவர். தென் திசைக்கு ஆடி வடக்கு திசைக்கு ஏகூராயின் என்ற பாடலை இயற்றியவர் பார்த்தீங்கன்னாக்க சத்தியமூர்த்தி புலவர். ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு இருந்து வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்பட்டுறது. என்னங்க பறவைகள், அதாவது செங்கல் நாரை தான் பார்த்தீங்கன்னாக்க ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு தற்போது ஆய்வில் இடம்பெற்றுள்ளது, சரிங்களா? சிங்கநாறு தான் அங்கேருந்து இங்கே வெளிநாட்டு பறவை என்று சொல்லக்கூடிய தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை எதுன்னாக்க சிட்டுக்குருவி. சிட்டாய் பறந்து விட்டான் வெகுவாக அழிய போகிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஆண் சிட்டுக்குருவியினுடைய கருவி தொண்டைப்பகுதி பார்த்தீங்கன்னா கருப்பு நிறமாத நிறத்திலும், உடல் பகுதி அடற்பழுப்பு. கருப்பு, ஆண் கருப்பு, உடல் அடற்பழுப்பு, கருப்பு அடற்பழுப்பு,
பெண் சிட்டுக்குருவியை பொறுத்தவரைக்கும் உடல் மங்கிய பழுப்பு, அதாவது மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவியை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் அடைக்காக்கணும், 14 நாள் அடைக்காக்கும், 5 நாள் குறிஞ்சி பொறிக்கும், 3 முதல் 6 முட்டைகளை இடும். இது ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னாக்கா 13 சிட்டுக்குருவி துருவ, அதாவது சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பறவைகள் வலசை பகுதி பற்றி பாடிய தமிழ் புலவர் யார் பார்த்தா சத்தியமூர்த்தி புலவர். அடுத்தது சத்தியமூர்த்தி புலவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தார், 1500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். சிட்டுக்குருவி இமயமலை தொடர்களில் இதனாக்கா 400 மீட்டர் வரைக்கும், 4000 மீட்டர் வரைக்கும் உயரத்தில் வாழ்கின்றது. அடுத்து 4000 மீட்டர் சரிங்களா. சிட்டுக்குருவியினுடைய வாழ்நாள் எத்தனை வருடங்க பார்த்தீங்கன்னாக்கா 10 to 13 வருஷம். சிட்டு காக்கிக்குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். அடுத்தது இன்றைய பறவியல் ஆய்வாளர்களுக்கு முன்னாடி யார் மதம், பறவியல் ஆய்வுக்கு யார் முன்னாடி, டாக்டர் சலீம் அலி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய பறவை மனிதன் என்று அழைக்கப்படுவார் டாக்டர் சலீம் அலி. அவர் ஒரு நூல் எழுதியிருப்பார், இந்த ஸ்பேல் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லி, சிட்டுக்குருவி வீழ்ச்சி என்று தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்காக சிட்டுக்குருவி வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் சலீம் அலி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழ முடியாது. அடுத்து பாருங்க, அடுத்து பார்த்தீங்கன்னாங்க சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் சலீம் அலி சொல்லியிருப்பார், உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் வரை பறக்கக்கூடியது ஆர்டிக் ஆலா. சரி, பறவைகள் பற்றி படிக்கக்கூடிய ஆர்னிதாலஜி இப்போ மார்ச் 21 சாரி உலக சிட்டுக்குருவி மார்ச் 20. இப்போ சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி தான் வாழ முடியாது. பறவைகள் வளர்ச்சி பகுதி பற்றி பாடிய தமிழ் புலவர் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு சத்தியமூர்த்தி புலவர். சத்தியமூர்த்தி புலவர் டேஷ் ஆண்டுக்கு முன் வந்தார், 1500 ஆண்டுக்கு முன் வந்தார். அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் வரும்போது நீங்கள் சொல்லி சொல்லி பாருங்கள், அப்போதான் உங்களுக்கு ரிவிஷனுக்கு தான் கரெக்டு சரிங்களா. நம்ம வந்து அப்படியே கொஸ்டின் மாதிரி நம்ம டிக்டாக் பண்ணிட்டு போகிறது நோ யூஸ் சரிங்களா. அப்படி படித்து பாருங்கள் சரிங்களா. இப்போ அதாவது கிழவனும் கடலும் பார்க்குறோம். கிழவனும் கடலும் என்ற நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954 எர்னஸ்ட் ஹெமிங்வே இந்த தி ஓல்டு மேன் அண்ட் சி அப்படிங்கிறதுக்கு அந்த இதுக்காக இருப்பாங்க. கிழமனும் கடலும் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாரும் பார்த்தா எர்னஸ்ட் ஹெமிங்வே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வரி வினாடியில் இலக்கணம் முதல் சார்பு எழுத்து, அதாவது இலக்கணம் பொறுத்தவரைக்கும் முதல் எழுத்தும் சார்பு எழுத்து பார்க்குறோம். தமிழ் எழுத்து எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உயிரெழுத்துகள் மொத்தம் எத்தனை பண்ணாக்கா 12, மெய் எழுத்து 18, முதல் எழுத்து 30. அடுத்து பொறுத்த வரைக்கும் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதன்மான காரணமாக இருப்பதுனாக்கா முதல் எழுத்தான். பிற எழுத்து தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருந்தது முதல் எழுத்து தான். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கு ஆயுதம், முதல்ல ஆயுதத்தை எடுத்துருவா. சார்பு எழுத்து எத்தனைக்கு 10 வகைப்படும், உயிர்மை ஆயுதம், உயிரடிப்படை, ஒற்றிலப்படி, குச்சியிலுக்கிறோம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என 10 வகைப்படும். அடுத்த பொறுத்தவரைக்கும் பாருங்கள், அதுதான் போட்டிருக்காங்க கீழே. மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கின்றன. ஆயுத எழுத்தினுடைய வேறுபெயர் ஆயுத எழுத்தினுடைய வேறுபெயர் முப்புள்ளி முப்பாறு புள்ளி தனிநிலை அக்கேணம் அப்படிங்கிற சொல்லக்கூடியது சரிங்களா. அடுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா திருக்குறள் பாருங்கள், அதாவது அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு நூல் எதுங்க, திருக்குறள். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் சிறப்பு பெற்ற நூல், அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல் திருக்குறள். 7 சொற்களில் மனிதனுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எதுங்க, 7 சொற்களில் மனிதனுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் திருக்குறள். திருவள்ளுவர் டேஷ ஆண்டு முற்பட்டவர் திருப்பங்க, 2000 ஆண்டுக்கும் முற்பட்டவர் திருவள்ளுவர் சரிங்களா. அடுத்தது எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்துவர் வகுத்துக்குரியவர் யார்னா திருவள்ளுவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்துக்குரியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் எந்த ஆண்டு எந்த அடைமொழியாக சிறப்பிக்கப்படுகிறப்பனாக்கா அடையெடுத்த கறிவாய் சாரி அது வேற அப்போ திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க சரிங்களா. திருவள்ளுவர் பொறுத்த வரைக்கும் அதாவது வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். திருக்குறளின் 3 பிரிவுகள் பார்த்து பொறுத்த வரைக்கும் அறத்துப்பால், பொறுப்பால், இன்பத்துப்பால். 11 கீழ் நூல்களில் ஒன்று பார்த்தீங்கனாக்க திருக்குறள். திருக்குறளினுடைய எத்தனை அதிகாரம் உடையது, 133 அதிகாரமும் 1133 குறள்களையும் கொண்டது. வாயுறை வாழ்த்து என அழைக்கப்படும் திருக்குறள். திருக்குறளுக்கு வழங்கப்படும் வேறு பேர் பார்த்தீங்கன்னாக்க புலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம் இதெல்லாம் சொல்லுவாங்க. திருக்குறள் டேஷ் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்கள் 100 போட்டிருப்பாங்க, 107 வரைக்கும் போட்டிருக்காங்க. அடுத்து புக்பேக் பொறுத்த வரைக்கும் ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு 2016. மாரியப்பன் எந்த மாநிலத்தைச் சேர்ந்த, தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். புல் என்பதனுடைய வேறுபொருள் பார்த்தீங்கன்னாக்க பறவை, எந்த இல்லு போட்டுருக்காங்க பாருங்கள் சரிங்களா. புல் என்பது பறவை, 100 ரூபா பறவைன்னு வந்தால் அது கடல் சொல்லுவாங்க. அடுத்து பொறுத்தவரைக்கும் பாருங்கள், காண்டினேட் அப்படி என்பதனுடைய தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா கண்டம். கிளைமேட் என்பதனுடைய வானிலை. மிரிகேஷன் என்பது வலசை போதல்.
கிராவிஷனல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தாக்கா கிராவிஷனை பொறுத்த வரைக்கும் புவி ஈர்ப்பு புலம், அடுத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தாங்க அவ்வளோதான் உங்களுக்கு. ஓகே நன்றி நண்பர்களே, இந்த வீடியோவை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது மாற்றம் இருந்தால் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.